தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கின வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு உண்டான மிக முக்கியமான டிப்ஸை பற்றி பார்க்கலாம் ஸோ டிப்ஸ் அப்படின்னு சொன்னால் சார் இதெல்லாமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்கள் சொல்ல நீங்கள் என்ன நீங்கள் மட்டும் என்ன சார் புதுசாக சொல்ல போகிறீங்க அப்படின்னா பழைய விஷயங்களாக இருந்தாலும் அதை செய்கின்ற அந்த முறைகள் அந்த வரையறை அப்படின்ட்டு ஒன்று இருக்குது இல்லையா ஸோ அந்த வரையறைப்படி நாம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம வந்து நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்து நம்மளால் வெளியில் வர முடியும் இப்போ நீட் மாதிரி இருக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு எக்ஸாமாக இன்றைக்கி வந்து இருந்துகிட்ருக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் பல லட்சம் மாணவர்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் எழுதிட்டுருக்காங்க ஆனால் எழுதுகிற எல்லா மாணவர்களுக்கும் சீட்டு கிடைக்குமா அப்படின்னா அது நிச்சயமாக இருக்காதுன்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஏன்னா எழுநூற்றி இருபது மதிப்பெண் எடுக்கணும் மொத்தத்தில் எழுநூற்றி இருபது மதிப்பெண் இந்த எழுநூற்றி இருபது மதிப்பெண்ணுக்கு நாம் எவ்வளோ எடுத்தால் நமக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் என்னென்னா நீங்கள் உங்களால் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் உங்களால் எடுக்க முடியுது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக யூ வில் கெட் கவர்மெண்ட் காலேஜ் அது வந்து நிதர்சனமான உண்மையும் கூட ஆனால் இப்போ இருக்கிற போட்டியான இந்த காலகட்டத்தில் இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸுன்றதே வந்து குறைவான மதிப்பெண்ணை தான் கணக்கிடப்படுதுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு நானூற்றி ஐம்பது நானூற்றி எழுபது இந்த மாதிரி மதிப்பெண் எடுத்திருந்தாலே அவங்க நினச்ச ட்ரீம் காலேஜ் வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கும் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் சரி கிட்டத்தட்ட நானூற்றம்பது கிராஸ் பண்ணாவே மிகப்பெரிய ஒரு மதிப்பெண்ணாக இருந்துகிட்டு இருந்தது ஸோ ரெண்டாயிரத்து பத்தொம்போதுக்கும் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபதில் இருந்துகிட்ருக்கோம் இருபத்தி ஒன்று எக்ஸாம் எழுத போகிறோம் ஸோ இதுக்கு வந்து கேப் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை எத்தனை வருடங்கள் இருக்குது பாருங்கள் ஒன்றும் பெரிய வருடங்கள் கிடையாது ஆனால் மதிப்பெண்ணுடைய வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மிகப்பெரிய அளவில் வந்து அந்த கேப் வந்து விழுந்திருக்கு இரண்டாயிரத்து பத்தொம்போதுக்கும் இரண்டாயிரத்தி இருபது இப்போ எக்ஸாம் எழுதி முடிச்சவங்களுக்கும் சரி அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எப்படி இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக இப்போ இரண்டாயிரத்தி இருபதில் என்ன மதிப்பெண்லாம் இருந்ததோ இதை விட கூடுதலான மதிப்பெண்கள் அதாவது அதிகமான ஒரு ஐம்பது ப்ளஸ் கூட ஒவ்வொரு இப்போ யாரெல்லாம் எவ்வளோ மதிப்பெண் எடுத்துருக்கோம் அதுலேருந்து ஒரு ஐம்பது ப்ளஸ் மதிப்பெண் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அமைவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஸோ நமக்கு தெரியும் புதிய காலேஜஸ் அப்படின்னு சொல்கிறது புதிய கல்லூரிகள் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வரப்போகுது ஒரு பதினோரு காலேஜா காலேஜாஸ் அட்லீஸ்ட் வந்து நமக்கு இந்த வருடம் வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் எதிர்பார்த்த மாதிரி நமக்கு வரலை ஸோ அப்படி வரலை அப்படின்னா கன்ஃபார்மாக அது எப்போ நமக்கு கிடைக்கிதுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தொன்று கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அப்போ டு இன்க்ரீஸ் ஆகும் தானே அப்போ கட் ஆஃப் குறையும் தானே நீங்கள் எப்படி அப்போ வந்து நம்மளால் வந்து ஓரளவு நார்மல் மார்க்கெட்டு நமக்கு சீட்டு கிடைக்காதானா நீங்கள் கட் ஆஃப் குறையும் நான் ஒத்துக்கிறேன் உங்களுக்கு காலேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டூ இன்க்ரீஸ் ஆகும் அதையும் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் எழுத போகிற மாணவரோட எண்ணிக்கையும் அதிகமாக தான் இருக்கும் அப்போ வந்து இப்போ இருக்கிறதுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ம மோர் ஹவர் ஈக்குவலாக தான் இருக்கும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இது இப்போ இருக்கிற டஃப் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போட்டியான ஒரு காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் நுழைய போகிறீங்க ஸோ நான் வந்து பயம் நான் சொல்ல வரல ஆனால் நீங்கள் என்னென்ன செஞ்சால் ஓரளவு நம்மளை வந்து தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும் எல்லா டேட்டாவும் அது இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொம்பது இரண்டாயிரத்தி இருபது இதை எதில் நீங்கள் எடுத்தாலுமே ரிப்பீட்டர்ஸ் இவங்க இவங்களுடைய பர்சன்டேஜ் அதாவது இவங்களுடைய அட்மிஷன் பர்சன்டேஜ் வந்து மிக மிக அதிகம் அப்படின்றது நல்லாவே அவங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ ரிப்பீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஏற்கனவே எழுதியிருப்பாங்க மதிப்பெண் எடுத்திருக்க மாட்டாங்க திரும்ப வந்து அடுத்த வருடம் எழுதியிருப்பாங்க மதிப்பெண் எடுத்திருப்பாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அதை வச்சு அடுத்த வருடம் எழுதும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபதில் எக்ஸாம் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க நிறைய பேருக்கு நியர்பையில் வந்து சீட்டு கிடைக்காம போனது நிறைய பேர் இருக்குருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ வந்து கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கு மூன்றாவது மூன்றாவது நாட்களோட கவுன்சிலிங் வந்து இன்றைக்கி நடந்துட்டுருக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பட் இதுலேயும் இந்த வேக்கன்சி லிஸ்ட்டு நமக்கு வரப்போகுது எவ்வளோ எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க கண்டிப்பாக அது ப்ரைவேட் காலேஜ் இருந்தாலும் கவர்மெண்ட் காலேஜாலும் எவ்வளோ வருது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதை வச்சு உங்களால ஜஸ்டிஃபை பண்ணிக்க முடியும் அடுத்த வருடம் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் வந்து போட்டி வந்து மிக மிக அதிகமாக இருக்கும் இந்த போட்டியான டைமில் வந்து அதில் நீங்கள் போய் உள்ளே போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் என்னென்ன கண்டிப்பாக ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை நீங்கள் படிக்கிற புத்தகங்கள் ஏன்னா அதுதான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோயில் உங்களுக்கு அதாவது நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வணங்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னா பயாலஜி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஸோ நீட் எக்ஸாமுக்கு நான் சொல்கிறது இதுதான் உங்களுக்கு மிக உங்களுடைய கோவில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எப்படி நீங்கள் ஒரு கோவிலுக்கு போனால் ஒரு தெய்வத்தை கிட்டே வந்து முழுக்க முழுக்க ஒரு ஈடுபாடோடு அது வந்து ஏதோ ஒரு விஷயம் மனசில் நினச்ச விஷயங்கள் அடையணும் அப்படின்னு சொல்லி நாம் வந்து ஆத்மாத்மா வேண்டுறமோ அதே அளவு ஈடுபாடு நீங்கள் படிக்கிற அந்த புத்தகத்தில் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ அதாவது நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் எனக்கு மார்க் வரலை சார் அப்படின்னா நீங்கள் அந்த இருக்கிற அந்த ஆத்மாத்மான விஷயங்கள் வந்து உங்கள் மனசில் ஆழ் மனசில் போய் பதியணும் நீங்கள் படிக்கிற ஒரு ஒரு விஷயமும் உங்களுடைய ஆழ் மனசில் போய் பதிகிறதுக்கு என்னென்னலாம் நம்ம வேலைகள் செய்யணும் அப்படின்னு பாருங்கள் நீங்கள் நீங்கள் படிக்கிற டைமை அதிகப்படுத்தணும் ஃபஸ்ட்டு சார் நான் செய்கிற வேலைகள் ரெகுலராக செய்கிற வேலைகள் நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் ஆனால் எனக்கு வந்து மார்க் அதிகமாக வரணும்னா நிச்சயமாக இருக்காது ஏன்னா இட்ஸ் நாட் ஏ மேஜிக் கரெக்டுங்களா கடின உழைப்பு மட்டும்தான் இதுக்கு தேவை இந்த கடின உழைப்புக்கு நீங்கள் படிக்கிறது குறைந்தது எட்டு மணி நேரம் மிக குறைந்தது எட்டு மணி நேரம் அதிலிருந்து ஒரு பன்னெண்டு மணி நேரமாவது ஒரு நாளைக்கு நாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் இந்த நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் வந்து அறுநூறு ப்ளஸ் மதிப்பெண்கள்லாம் எடுத்த அறுநூற்றி ஐம்பது ப்ளஸ் மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள் நிச்சயமாக இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க இந்த பன்னெண்டு மணி நேரம் சொல்கிறது நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போனாலும் அதையும் சேர்த்து தான் இந்த பன்னெண்டு மணி நேரம் அப்படின்னு நான் சொல்கிறது அப்போ குறைந்தது எட்டு மணி நேரம் அதிகபட்சம் பன்னிரெண்டு மணி நேரமாவது ஒரு நாளைக்கு நீங்கள் ஸ்பென்ட் பண்ண வேண்டியிருக்கும் இன்க்ளூடிங் யுவர் கோச்சிங் கிளாஸ் டைமிங் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது டைம் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க இல்லையா கோச்சிங் கிளாஸ் நான் போனேன் அப்படி கோயிலுக்கு போனால் நம்ம வந்துவிட்டேன் எனக்கு எதுவும் கிடைக்கல இல்லை அந்த கோயிலில் போய் நீங்கள் வேண்டணும் இல்லையா பக்தியாக இருக்கணும் இல்லையா ஸோ அதே போல் தான் நீங்கள் இந்த புத்தகங்களை படிக்கும்பொழுது ஆத்மாத்மா அவங்களுடைய ஆழ் மனசில் பதிகிற மாதிரியான விஷயங்களை படித்து அதிக நேரம் எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது அதை நீங்கள் செய்யணும் நேரம் எடுத்து படிக்கிறது மட்டுமே கிடையாது நீங்கள் ஈடுபாடு வெளியில் இருக்கிற எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் செய்யாமல் சில விஷயங்களை நீங்கள் தியாகம் தான் ஆகணும் தியாகம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெளியில் போகிறதோ விளையாடுறதோ ஒரு சினிமா பார்க்குறதோ அந்த மாதிரி உறவினர்கள்ட்ட அதிக நேரங்கள் ஸ்பென்ட் பண்ணுறதோ இது எல்லா வகையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கம்மி பண்ணி கம்மி பண்ணி கஷ்டப்பட்டு நம்ம படித்தோன்னா பின்னாடி நம்ம இஷ்டப்படி சந்தோஷமாக இருக்கலாம் ஸோ இது தான் மெயின் ஸோ இது எல்லோரும் சொல்கிற விஷயம் தானே சார் நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்க புதுசாக ஒன்றுமே கிடையாதுங்க சார் எதுவுமே புதுசு கிடையாது எல்லாமே பழசு யார் எதை சொன்னாலும் அந்த பழைய விஷயங்களாக தான் இருக்கும் ஆனால் அதை யாரை நம்ம செயல்படுத்துறது கிடையாது செயல் வடிவம் கொடுக்கணும் ஒன்று ஒன்றுக்கும் செயல் வடிவம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது சக்ஸஸாக கண்டிப்பாக மாறும் அதுதான் நமக்கு தேவையான விஷயங்கள் அப்போ மெயின் விஷயம் எங்கே நிற்கிது நீங்கள் படிக்கிற புத்தகங்களில் இருக்குது அந்த ஒரு ஒரு புத்தகத்துமே எடுத்து ஒரு ஒரு சாப்டர் வைஸ் நீங்கள் கம்பல்சரி ஃபுல்லாக நீங்கள் தரவு பண்ணணும் ஸோ இது வந்து எனக்கு பிடிக்காத சாப்டர் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு எதையுமே நீங்கள் சொல்ல முடியாது ஸோ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் ஃபிசிக்ஸாக இருந்தாலும் பயாலஜியாக இருந்தாலும் பயாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது பாட்னி சுவாலஜி ரெண்டும் சேர்த்து இந்த பயாலஜியில் அதிக மதிப்பெண் உங்களுக்கு வருது ஸோ அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நிறைய நேரம் எடுத்து அதெல்லாம் நீங்கள் படிக்கணும் உங்கள் கோச்சிங் கிளாஸ் போனாலும் சரி நீங்கள் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி இல்லை ஆன்லைனில் நீங்கள் படித்தாலும் சரி எல்லாத்துக்குமே உங்கள் டைமை நீங்கள் அதிகமாக எடுத்து முழுக்க முழுக்க இவங்க ஈடுபாட்டை அதில் கொடுத்து படித்தே தீரணும் ஒன்று ரை அப்போ அந்த புத்தகங்கள் எந்த மாதிரியான புத்தகங்கள் நம்ம எடுத்து படிக்கணும் எதெல்லாம் படிக்கலாம் ஒன்று நீங்கள் ரிப்பீட்டராக இருந்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே உங்கள் கோச்சிங் கிளாஸில் கொடுத்த புத்தகங்கள் அங்கே அவங்க கொடுத்த அந்த டைம் டேபிள் அந்த ஷெட்யூல்லாம் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதை வந்து திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கு வந்து ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோங்க உங்களை செல்ஃப் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு கண்டிப்பாக டைம் டேபிள் போடணும் டைம் டேபிள் போடுறது முக்கியம் கிடையாது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அந்த டைம் டேபிளை போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி இது இந்த இத்தனை நாள் வந்து இத்தனை சப்ஜெக்ட் நான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் வச்சு அந்த டார்கெட்டை இங்கே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உண்டான வழிகளை பண்ணணும் பெருசாக வச்சு உங்கள் டார்கெட்டை கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு அந்த பெரிய டார்கெட்டை மீட் பண்ணுறதுக்குரிய சின்ன சின்ன டார்கெட்டை செட் பண்ணி செட் பண்ணி அந்த பெரிய கோலை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு உண்டான வழிகளை ஏற்படுத்தணும் ஸோ நாங்களாம் வந்து ஈவன் ப்ளஸ் டூவில் வந்து கிளாஸ் எங்ககிட்ட படித்த அந்த ப்ளஸ் டூ கிளா ஸ்டூடெண்ட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா டைம் எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்துட்டாவே நாங்கள் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா போர்டில் எழுதி போட்டுருவோம் ஸோ போர்டில் இத்தனை நாள் வந்து எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு நாளும் அந்த போர்டில் அந்த ட நாட்களை வந்து குறைச்சிக்கிட்டே வருவோம் இது இல்லாமல் இத்தனை நாளில் நீங்கள் படிக்க வேண்டிய நாட்கள் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எத்தனைன்னு சொல்லி பிரித்து ஒரு டைம் டேபிளை கையில் கொடுப்போம் அந்த டைம் டேபிள் படி பசங்க மு முடிச்சுக்கிட்டே வரணும் ஸோ நம்ம ஒரு சாதாரண ப்ளஸ் டூக்கும் டென்த்துக்குமே இந்த மாதிரிலாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எழுத போகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு டைம் டேபிள் போட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ சரியான புத்தகங்கள் சரியான நேரத்தில் அதிக நேரம் எடுத்து படித்து கொஸ்டின் பேப்பர் மார்க் டெஸ்ட்டு திரும்ப 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 நீங்கள் எழுதணும் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணிங்கனாவே உங்களால் வந்து நியர்பை சிக்ஸ் ஃபிஃப்டி நியர்பை நிச்சயமாக ரீச் பண்ண முடியும் சார் சொல்கிறது சாதாரணம் இதை செய்கிறதாலும் ரொம்ப கஷ்டம் கஷ்டம்ட்டு எதுவுமே கிடையாதுங்க சார் நீங்கள் நல்லா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இந்த அனுபவம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருந்திருக்கும் என்னென்னா நீங்கள் ப்ளஸ் டூ கண்டிப்பாக படிச்சிருக்கீங்க ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளியில் வரும்பொழுது ஒரு சில பேருக்கு வந்து ஈஸியாக இருந்துன்னு சொல்லுவான் அதே எக்ஸாமு ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவான் எதனால் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா என்னைக்காது ஒரே கொஸ்டின் பேப்பர் தானே அவனுக்கு ஏன் ஈஸியாக இருந்தது இவனுக்கு ஏன் கஷ்டமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவன் முழுக்க முழுக்க ஃபுல்லாக எல்லாத்தையும் படித்தவனுக்கு எப்பயுமே எவ்வளோ கஷ்டமாக கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாலும் அது கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும் படிக்காதவனுக்கு எவ்வளோ ஈஸியாக கொடுத்தாலும் அது கஷ்டமாக தான் தெரியும் ஸோ இதுதான் வித்தியாசமே அதனால கஷ்டம்ட்டு எதுவுமே கிடையாது நீங்கள் அதுக்கு ஒரு செயல் வடிவத்தை கொடுத்து உங்களுடைய முழு முயற்சியை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து கஷ்டமான விஷயங்களும் மிக எளிதாக கண்டிப்பாக அமையும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இன் ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிறது எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தொன்று எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு உண்டான விஷயங்களை மாரி நான் சொல்லிட்டுருக்கேன் இல்லையா இதில் எந்த மாதிரிலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் எந்தெந்த சாப்டர்லாம் நம்ம அதிகமாக படிக்கணுன்ற விஷயங்களை பின்னாடி வர வீடியோக்களை அடுத்தடுத்து நான் கொடுக்குறேன் ஆனால் ஒரு விஷயம் மனசில் வச்சுக்கோங்க அது நானாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் கோச்சிங் சென்டர் டீச்சராக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் ஸ்கூல் டீச்சராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சில டீச்சர்ஸ்லாம் எழுதி கொடுப்பாங்க ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டுமே நம்ம படிச்சுட்டு போனோம் அப்படின்னா எதுவுமே வந்து நமக்கு அது வந்து வரும் வர வராதுன்னு யாராலேயும் சொல்ல முடியாது இல்லையா ஸோ அதிக மார்க் எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் அந்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட் சாப்டர்ஸ் அப்படின்ற விஷயங்களை விட்டுட்டு எல்லாமே நீங்கள் தரவு பண்ணணும் எல்லா சாப்டருமே கண்டிப்பாக த பண்ணணும் அப்படி நீங்கள் தரவு பண்ணிங்கன்னா தான் உங்களால் அதிக மதிப்பெண் எடுக்க முடியும் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதுன்றவங்க தான் அந்த இம்பார்ட்டண்ட் சாப்டர் அப்படின்றதுலாம் தேவை ஆனால் இம்பார்ட்டண்ட் சாப்டர் அப்படின்னு சொல்கிறத விட அதிக வெயிட்டேஜ் சாப்டர் தான் நீங்கள் படிக்கணும் அதெல்லாம் எருது என்று பின்னாடி வர வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும் ஆனால் தெரிஞ்சு இப் ஏன்னா விளக்கு வந்து நல்லா தான் எரியும் அது மேலும் நல்லா எரியணுன்னா ஒரு சின்ன தூண்டுகோள் வேணும் இல்லையா அந்த தூண்டுகோலாக மட்டும்தான் இன்றைக்கி நாங்கள் இறந்துட்டுருக்கோம் எங்களை மாதிரி இருக்கிற யூடியூபர்ஸ் யூடியூப்பில் வந்து நிறையா ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இல்லையா இவங்க எல்லாருமே ஒரு தூண்டுகோள் தான் இந்த தூண்டுகோல் வந்து பார்த்திங்கன்னா அந்த தூண்டுகோல் கொடுத்தா மட்டுமே அந்த விளக்கானது மிக பிரகாசமாக எரிவித்தோம்னான வாய்ப்புகள் வரும் ஸோ தெரிந்த விஷயங்களே நம்ம கரெக்டாக செஞ்சோம் சரியாக செஞ்சோம்னா அது நிச்சயமாக நல்ல ஒரு விஷயமாக கண்டிப்பாக அமையும் ஸோ இதுதான் வந்து என்னுடைய விஷயம் ஸோ இன்னும் வந்து கரெக்டாக நம்ம டைம் டேபிள் எப்படி போடணும் அந்த டைம் டேபிளை எப்படி ஃபாலோ பண்ணணும் வெயிட்டேஜ் சாப்டர்லாம் என்னென்ன எந்த புக்ஸ் எல்லாம் படிக்கணுன்றதுக்கு அது சில இம்பார்ட்டண்ட் புக்ஸ்லாம் இருக்குது இல்லையா அந்த புக்ஸோட லிங்க்கு கூட நான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி சைட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இது நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணி படிங்க பின் பிற பின்னாடி வரப்போகிற வீடியோக்களில் இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பற்றி நம்ம பேச போகிறோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னா லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்